ஸ்டூடெண்ட்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் ஒர்க் ஷீட் நம்பர் 11 12க்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை பண்ணிடுங்க, ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபில் இன் த பிளாங்க் வித் அப்ராப்ரியேட் பிளேஸ் வெர்ப். த பிளேன் டுக் ஆஃப் அப்படின்றது கரெக்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்ராப்ரியேட் வேர்டு கேட்குறாங்க, ரூட் அப்படிங்கிறது கரெக்ட். தேர்ட் பிளேஸ் வெர்ப் ஸ்டாப் ட்ரையிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விட்டு விடு, அதுக்கான கரெக்ட் ஆன்சர் கிவ் அப். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் அப்படின்னு ஒரு பிளேஸ் வெர்ப் எடுத்துட்டு ஓன் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்கிறாங்க, ஐ ஹேட் எ பிளாக் அவுட் இன் த பார்ட்டி. அடுத்து ஒரு பாக்ஸில் வந்து சில பிளேஸ் வெர்ப் கொடுத்துருக்காங்க, கரெக்டானதை பிளேஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு பிக்கப், செகண்ட் கெட் இன், தேர்ட் வந்து ஹேங் ஆன், ஃபோர்த்து செட் ஆஃப். அடுத்து சில பிளேஸ் வெர்ப் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டு ஓன் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் அதை ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, நீங்கள் வேறு ஏதாச்சும் கூட எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பிக்சரை முதல்ல நல்லா பார்த்துங்க, இதில் ஆன்சர் நான் ஃபில்அப் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஆன்சர் நான் கீழே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ராஸ், அதுக்கு வந்து சன், செகண்டுக்கு வுட்டு, தேர்டு டியர், ஃபோர்த்து சம். டவுன் சைடில் சன்னு ரைட்டு, தேர்டுக்கு வந்து ரைட்டு, ஃபோர்த்துக்கு வுட்டு, அப்புறம் டியர் சம். எயித்து க்வெஸ்சனும் பிரேஸில் இருப்பதான், டைட் அப்படின்றதுக்கு பாசிட்டிவே, ரிலேஷன்ஷிப்புக்கு கெட் அலாங். இதை வச்சு நீங்கள் சென்டென்ஸை ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதணும், நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் 9th க்வெஸ்சன் வந்து சேம் தான், அதே பிரேஸில் இருப்பதான், ஃபஸ்ட்டுக்கு கெட் அப், செகண்டுக்கு கிளீன் அப், தேர்டு கேவ் அப், ஃபோர்த்து ஹேங் ஆன். 10th க்வெஸ்சன் வந்து ஹோமோனிம்ஸை வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்கிறாங்க, ஐடில் ஐடலை பற்றி ரெண்டு சென்டென்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஒர்க்ஷீட் நம்பர் 12 ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம், அண்டர்லைன் த வெர்ப்ஸ். நான் வெர்ப் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், இந்த வெர்ப் வந்து என்ன டென்ஷன் கேட்குறாங்க. சின்ன க்ளூ சொல்லிடுறேன், டென்ஷன் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு ஒரு ஷார்ட் கட் நான் சொல்கிறேன். ஆம் ஈஸார் வந்தால் ப்ரெசென்ட்ன்ற ஞாபகம் வச்சுங்க, வாஸ் வேர் பாஸ்ட்டு, வில்லி ஷெல் வந்தால் ஃபியூச்சர், ஐஎன்ஜி வந்திருந்தாலே அது கண்டினியூஸு, ஹாவ் ஹேஸ் ஹேட் வந்திருந்தால் பர்ஃபெக்ட். இதில் ஹாவ் ஹேஸ் வந்தால் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், ஹேடு மட்டும் தனியாக வந்ததுன்னா பாஸ்ட்டு பர்ஃபெக்ட். ஸோ இந்த க்ளூ வச்சு பார்க்கலாம், ஷெல் வந்திருக்கு அப்போ ஃபியூச்சர் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க, ஹாவ் பர்ஃபெக்ட்டும் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு. நெக்ஸ்ட் வெர்ப் அண்ட்லைன் பண்ணிக்கிறேன், ஹாவ் த்ரோன். இந்த இடத்துல முன்னாடி எதுவுமே ஃபியூச்சர்லாம் வரலால, ஹாவ் வந்திருக்கு இல்லை ஹேஸ் மட்டும் வந்திருந்தால் ப்ரெசென்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. அடுத்து சூஸ் த அப்ராப்ரியேட் டென்ஸு கேட்குறாங்க, த லெட்டர் வாஸ் போஸ்டட் எஸ்டர்டே, ஏன்னா க்ளூ வேர்டு வந்து எஸ்டர்டே வந்துருக்கிறதுனால கரெக்ட் ஆன்சர் வாஸ் போஸ்டட். தேர்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ரெண்டு சென்டென்ஸ் எழுத சொல்கிறாங்க, என்ன வெர்புன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான ஃபார்மெட் இது, ஹேட் பீன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ அந்த ஃபார்மெட்டில் நான் எழுதியிருக்கேன், டிக் த சென்டென்ஸ் வித் அப்ராப்ரியேட் டென்ஸ் ஃபார்ம். கரெக்டான டென்ஸ் ஃபார்மில் இருக்குது இதில் எதுன்னு சொன்னால், ஷி வாஸ் ஏ டாலரண்ட் பர்சன். ஃபிஃப்த் க்வெஸ்சன் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் மாற்ற சொல்லியிருக்காங்க, இவங்க கொடுத்துருக்குது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஹேவ் ஹேஸில் கொடுத்துருந்தா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், ஹேடு வந்தால் தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் சொன்னேன். ஸோ அந்த க்ளூ எழுதியிருக்கேன் பாருங்க, ஆன்சர் தே had finished their work. Next, develop a story அப்படின்னு சொல்லிட்டு அந்த உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த க்ளூ வச்சு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டி க்ரோவை பற்றி தான் ஒரு ஸ்டோரி எழுத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, இதை அப்படியே பார்த்து எழுதிங்க, அல்லது நீங்கள் ஓனாகவும் ட்ரை பண்ணலாம். அடுத்து ஃபில் இன் த ஃபாலோயிங் சொல்லிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட் வந்து அவங்களே ஒரு பாக்ஸ் ஃபில்அப் பண்ணிட்டாங்க, செகண்ட் நம்மளை ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க, செகண்டுக்கு வி டோன்ட் சிங், தேர்ட் ஹி வாஸ் தேர், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் தே பிளேயிங். இதான் ஆன்சர், நீங்கள் பாக்ஸ் ஃபுல்லாக படிச்சு பாருங்க. எயித்து க்வெஸ்சன், ரீரைட் த பேராகிராஃப் யூசிங் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னா வில்லு ஆர் ஷெல் போட்டு எழுதணும், நான் எல்லா விருப்பங்களையும் பண்ணிட்டு கூட வில் போட்டிருக்கேன், எங்கெல்லாம் எஸ் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிடுங்க, ஏன்னா ஃபியூச்சர் டென்ஸ் எழுதும்போது எஸ் இருக்கக்கூடாது. ஸோ நான் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன், இதை அப்படியே ரீரைட் பண்ணியிருக்கேன், நீங்களே பார்க்குறீங்க இல்லையா, இதை அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேம் எ சென்டென்ஸ் இன் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில், அது என்ன ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இதை நான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னாலே ஹேவ் இல்லை ஹேஸ் தான் வரும், கண்டினியூஸ்ன்றதுனால ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்மெட்டிங்க பார்க்குறீங்க, அந்த மெத்தடில் நான் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன், ரவி ஹேஸ் பீன் லிவிங் இன் திஸ் ஹவுஸ் சின்ஸ் 1986. ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஷீட் நம்பர் 11 12க்கான ஆன்சர் பார்த்தா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு கமெண்ட் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க.